மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் புதிய விதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விதியை முதல் முறையாக பயன்படுத்தி ரிவ்யூ செய்த வீராங்கனை என்ற பெருமையை ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பெற்றுள்ளார். கிரிக்கெட்டில் காலத்திற்கேற்ப விதிகளும் அப்டேட் செய்யப்படுகின்றன. கள நடுவர்களின் முடிவுகளை ரிவ்யூ செய்யும் டிஆர்எஸ் விதி கடந்த சில ஆண்டுகளாக அமலில் உள்ளது. அவுட் நாட் அவுட் என்ற கள நடுவர்களின் முடிவுகளை மட்டுமே இதுவரை ரிவ்யூ செய்யும் விதிமுறை இருந்து வந்தது. இந்நிலையில் ஐபிஎல் மகளிர் பிரீமியர் லீக் டி20 தொடர்களில் புதிய விதி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது கள நடுவர்களின் ஒயிட் நோபால் முடிவுகளையும் ரிவ்யூ செய்யலாம் என்ற விதி அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஐபிஎல் ரோஹித் சஞ்சு சாம்சன் ஆகிய கேப்டன்கள் கள நடுவர்களின் வைட் நோபால் முடிவுகளால் அதிருப்தி அடைந்து கிண்டலாக ரிவ்யூ செய்த சம்பவங்கள் ஏற்கனவே அரங்கேறியுள்ளன. இந்த விதியை முதல் முறையாக பயன்படுத்தி ரிவ்யூ செய்த வீராங்கனை என்ற பெருமையை ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பெற்றுள்ளார். மகளிர் பிரீமியர் லீகில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் ஆடி வரும் ஜெமிமா ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் மேகான் ஸ்கட் கடைசி ஓவரில் வீசிய ஃபுல் டாஸ் பந்தை ரிவ்யூ செய்தார். ஆனால் அது நோபால் இல்லை என்று டிவி அம்பையரிடமிருந்து அறிவிப்பு வந்தது. மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த புதிய விதி விரைவில் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.